ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் எந்தெந்த படத்தை எல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை படத்தை இது வரைக்கும் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் 2008 தொடங்கப்படுது. இவங்க முதல் முறையாக தயாரிக்க இருந்த திரைப்படம் எதுன்னு பார்த்தோம்னா, இயக்குனர் தமிழ்வாணன் இயக்கத்தில் விஷால் நடிக்க இருந்த படத்தை தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த படம் வந்து உருவாகாமலே போயிருச்சு. ஸோ அதே வருஷமே வந்து அடுத்ததாக தரணி இயக்கத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா நடிச்சிருந்த குருவி படத்தை தான் முதல் முறையாக தயாரிச்சிருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அந்த அளவுக்கு கவனம் ஈர்க்கலை. ஆனால் அதுக்கு பிறகு 2010 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாக வினை தாண்டி வருவாய படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அதே சமயம் மைனா மதராசப்பட்டினம் மாதிரியான ரெண்டு படங்களையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் செஞ்சிருந்தாங்க. இந்த மூணு படங்களுமே வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது, ரொம்பவே நல்லா படமும் ஓடி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அதிகமாக தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் அதிகமான கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க. 2010 அப்புறம் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வந்து தயாரிப்பை குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படம் டிஸ்ட்ரிபியூஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து தமிழ் சினிமா டிஸ்ட்ரிபியூஷனே வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்ற ஒரு சர்ச்சையுமே எழுந்தது. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் காலங்களில் படம் தயாரிப்பையும் படம் டிஸ்ட்ரிபியூஷனும் குறைவாக வச்சுருந்த இவங்க வந்து 2021 திரும்பவும் ஆக்டிவாக படம் தயாரிப்பு மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் இதுவரைக்கும் 16 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 54 படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த 54 படங்களில் இப்போ சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க இந்தியன் 2 படமும் ஒன்று. 2008 இயக்குனர் தரணி இயக்கத்தில் விஜய், த்ரிஷா, சுமன், விவேக் ஆகியோர் நடிச்சிருந்த குருவி படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2009 கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா, நயன்தாரா, வடிவேல் நடிப்பில் உருவான ஆதவன் படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2010 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த வினை தாண்டி வருவாயா படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அதே 2010 கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் கமல்ஹாசன், த்ரிஷா, மாதவன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த மன்மதன் அம்பு படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2011 ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா, ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருந்த ஏழாம் அறிவு படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2012 உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக அறிமுகமான எம். ராஜேஷ் இயக்கியிருந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அதே 2012 சீனு ராமசாமி இயக்கத்தில் விஷ்ணு விஷால், சுனேனா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த நீர்ப்பறவை படத்தை தயாரிச்சிருந்தாங்க. பிறகு 2013 கிருத்திகா உதயநிதி டைரக்டராக அறிமுகமான வணக்கம் சென்னை படத்தை தயாரிச்சிருந்தாங்க. பிறகு 2014 எஸ்ஆர். பிரபாகரன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த இது கதிர்வேலன் காதல் படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2014 2023 வரையிலான எல்லா படங்களுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்கக்கூடிய படங்களை தான் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க. அந்த வகையில் 2015 ஜெகதீஷ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம், ஷெரின் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த நண்பெண்டா படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2016 ஐ அகமது இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், எமி ஜாக்சன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய கெத்து படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அதே 2016 திருக்குமரன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், பிரகாஷ் ராஜ், ஹன்சிகா மோட்வானி உள்ளிட்டோர் நடிச்சிருந்த மனிதன் படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2017 எழில் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், ரஜினா கெசன்ரா உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய சரவணன் இருக்க பயமேன் படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 2019 சீனு ராமசாமி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், தமனா உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய கண்ணே கலைமானே படத்தை தயாரிச்சிருந்தாங்க. பிறகு 2022 இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், நிதி அகர்வால் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய கழக தலைவன் படத்தை தயாரிச்சிருக்காங்க. அடுத்ததாக இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, ஃபஹத் ஃபசில் உள்ளிட்டோர் நடிச்சிட்ருக்கக்கூடிய மாமன்னன் படத்தை தான் தயாரிச்சிட்ருக்காங்க. இந்த படம் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் கடைசியாக நடிக்க போகிற படமாக இருக்கும்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு.